வணக்கம் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பயணம் செய்த விமானத்தில் கத்தி கூப்பாடு போட்டு ரகலை செய்த லூயிஸ் சோபியா விவகாரத்தில் எனக்கு கொஞ்சம் கூட கோபம் வரவில்லை சரியாக சொன்னால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன் எனக்கு மகிழ்ச்சி என்று சற்று விரிவாகவே சொல்கிறேன் இதை ஒரு உணர்ச்சி பூர்வமாக பார்க்காமல் உளவியல் ரீதியாக பொறுமையாக யோசித்து பாருங்கள் புரியும் மனித இனம் ஒரு விஷயத்தில் உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டு எதிர்வினையாற்றும் அது குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றம் அவர்களுக்கு நடந்த அநீதி பாதிக்கப்படுதல் எதுவாக இருந்தாலும் கொதிப்பார்கள் இந்த மனித பலவீனத்தை பயன்படுத்தித்தான் பிரிவினைவாதிகளும் திராவிட திருடர்களும் கூட்டணி அமைத்து அரசியல் செய்து விளையாடி வருகின்றனர் இதை பழைய வரலாறுகளின் மூலம் நாம் தெளிவாக உணர முடியும் தமிழ் பிரிவினைவாதிகள் இந்திய இராணுவம் ஈழத்தில் தமிழச்சுகளை கற்பழித்தது என்று இன்று வரை ஒரு டயலாக் அடிப்பார்கள் அதேபோல காஷ்மீரில் இந்திய ராணுவம் தினமும் முஸ்லீம் பெண்களை கற்பழிக்கிறது என்று டயலாக் அடிப்பார்கள் இந்த இரண்டையும் கொஞ்சம் உள்வாங்கி ஆராய்ந்தால் இந்திய இராணுவம் மேல் கற்பழிப்பு குற்றம் சுமத்துபவர்கள் காரி துப்பக்கூட தகுதியற்றவர்கள் என்று புரியும் ஈழத்தில் கிட்டத்தட்ட சுமார் மூன்று வருடங்கள் இந்திய அமைதிப்படை இருந்தது ஒரு லட்சம் பேர் கொண்ட இராணுவம் இருந்ததாக தமிழ் போராளிகளை சொல்கிறார்கள் இவர்கள் சொல்வது போல கற்பழிப்பே வேலை என தினமும் இந்திய இராணுவ வீரர்கள் இருந்திருந்தால் இலங்கை மக்கள் தொகையில் தமிழர்களின் எண்ணிக்கை முப்பது லட்சம் கூட கிடையாது அதில் பாதி பதினைந்து லட்சம் பெண்கள் என தோராயமாக வைத்து கொண்டால் பதினைந்து நாட்களில் இலங்கையில் கற்புள்ள ஒரு தமிழச்சு கூட இருந்திருக்க முடியாது பிறந்த குழந்தை முதல் கிழவி வரை கற்பழிக்கப்பட்டிருப்பார்கள் இந்த கூமுட்டை தமிழ் போராளிகளை பொறுத்தவரை ஈழத் தமிழச்சிகள் அனைவரும் கற்பிழந்தவர்கள் என்றுதான் மறைமுகமாக சொல்கின்றனர் அரசியல் செய்வதற்காக ஒரு இனத்தின் அத்தனை பெண்களையும் கற்பழிக்கப்பட்டவர்கள் என சொல்லும் இவர்களை எந்த செருப்பால் அடிப்பது சொந்த இனத்தையே கேவலப்படுத்துகிறோம் என்ற அறிவு கூட இல்லாமல் தமிழ் தேசத்திற்காக இப்படியெல்லாம் விடுகின்றனர் இதை அப்படியே காஷ்மீருக்கும் பொருத்தி பார்த்தால் மிகச் சரியாக இருக்கும் காஷ்மீரில் உள்ள ஒரு லட்சம் இந்திய இராணுவத்தினர் தினம் தினம் கற்பழிப்பது உண்மையெனில் முப்பது நாட்களில் ஒரு காஷ்மீர் பெண் கூட கற்போடு இருக்க முடியாது இந்திய இராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து காஷ்மீரில் இருப்பதை கவனத்தில் கொண்டு வாருங்கள் புரியும் பச்சையாக சொன்னால் தொப்பிகள் காஷ்மீர் பெண்கள் அனைவரும் கற்பழிக்கப்பட்டவர்கள்தான் என நிரூபிக்க போராடி வருகின்றனர் இன்னொரு விசித்திரத்தையும் நாம் இதில் காணலாம் இலங்கையில் இருந்த காஷ்மீரில் இருக்கும் அதே இந்திய தான் சென்னை மழ வெள்ளத்தின் போதும் சமீபத்தில் கேரள வெள்ளத்தின் போதும் மீட்பு பணியில் ஈடுபட்டு மக்களை காப்பாற்றியது இங்கு எத்தனை பேரை கற்பழித்தனர் சென்னை வெள்ளத்தில் சிக்கியவர்களெல்லாம் தமிழச்சிகளா வெள்ளைக்காரிகளா கேரளாவில் மலபார் பகுதிகளில் சிக்கி மீட்கப்பட்டவர்களெல்லாம் முஸ்லீம் பெண்களா சீன பெண்களா இலங்கை காஷ்மீரில் கற்பழிக்கும் இந்திய இராணுவத்திடமிருந்து தங்கள் குடும்ப பெண்களை மீட்பு பணியின் போது கற்பழிக்கப்படாமல் இருக்க விசேடமான பூற்றுடன் கூடிய உடையை அணிவித்தார்கள் போலும் இந்த அறிவாளிகள் அடுத்ததாக குழந்தைகள் படத்தை பயன்படுத்தும் டெக்னிக்கை பார்க்கலாம் சிரியா அகதிகளை ஐரோப்பிய நாடுகள் அனுமதிக்காத போது ஒரே ஒரு குழந்தையின் படம் நிலவரத்தை தலைகீழாக மாற்றியது கடற்கரையில் ஒரு சிறு பெண் குழந்தை கடல் அலைகளின் ஓரத்தில் பின்னமாக கவிழ்ந்து கிடப்பதை பார்த்து ஐரோப்பிய மக்கள் கொதித்து அகதிகளை அனுமதிக்க போராட்டம் நடத்தினர் அதைத் தொடர்ந்து அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தனர் காஷ்மீரில் ஆசிஃபா என்ற குழந்தை படத்தை போட்டு இங்கு திரியை பற்றி வைத்தனர் இந்தியாவின் அனைத்து மீடியாக்களிலும் ஆசிஃபா விவகாரம் பற்றி எறிந்தது சோமாலியா குழந்தை ஒன்று எலும்பும் தோலுமாக சாகும் நிலையில் இருக்க அந்த குழந்தை இறப்பிற்காக பிணம் தின்னி கழுகு இருப்பது போன்ற படம் உலகத்தையே உலுக்கியது வியட்நாம் போரில் ஒரு பெண் குழந்தை நிர்வாணமாக ஓடி வரும் புகைப்படம் அந்த போரையை நிறுத்தியது இவ்வளவு விரிவாக சொல்ல காரணம் உள்ளது மனித இனம் பெண்கள் குழந்தைகள் விஷயத்தில் எளிதில் உணர்ச்சி வசப்படும் அதை வைத்துத்தான் நம்மூர் பாவாடைகள் தொப்பிகள் டுவிலர்கள் திராவிட திருடர்கள் வியாபாரம் செய்து ஈன பிழைப்பு பிழைக்கின்றனர் குழந்தை படத்திற்கு உணர்ச்சி வசப்பட்டு சிரியா அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த ஐரோப்பிய நாடுகள் இஸ்லாமிய தீவிரவாதத்தால் தினம் தினம் செத்து பிழைக்கின்றன கடைசியில் அந்த குழந்தை வேறு எங்கோ கிடந்து தூக்கி வரப்பட்டு கடற்கரையில் கிடப்பது போல படம் எடுக்கப்பட்டது என்றும் ஆதாரத்துடன் தகவல்கள் வந்தன காஷ்மீர் ஆசிஃபா விவகாரமும் அப்படித்தான் ஆசிஃபா கற்பழிக்கப்படவும் இல்லை அவள் பிணம் கோவிலிலும் கண்டெடுக்கப்படவில்லை என ஆதாரத்துடன் தெளிவாகிவிட்டது சரி பெண்கள் குழந்தைகளை எப்பொழுதெல்லாம் முன்வைத்து இந்த மானங்கட்டவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என பார்த்தால் அதன் மற்றொரு கோணம் பல்லை இளிக்கும் புரட்சி போராட்டம் தனிநாடு பில்லாவின் ஆட்சி என ஆயுதங்களை கையில் எடுத்து ஆட்டம் போடுவார்கள் சமாதானம் பேச்சுவார்த்தை என எதற்கும் கட்டுப்படாமல் காட்டு முராண்டி நடத்துவார்கள் பிற மத இனத்தவர்களை கொன்று குவிப்பார்கள் அட்டகாசம் எல்லை மீறி போனதும் அரசு இராணுவத்தை இறக்கும் பிறகு இரத்த களரிதான் புரட்சி போராட்டம் என ஆயுதம் தூக்கிய கும்பலை இராணுவம் முழு பலத்தை பயன்படுத்தி போட்டு தள்ளும் முழுமையான பயிற்சி பெற்ற இராணுவத்தின் முன் இவர்களால் நிற்க முடியாது தங்கள் தரப்பில் சேதம் அதிகமாகி இனி தாக்கு பிடிக்க முடியாது என்று வரும்போது பெண்கள் குழந்தைகள் என ஒப்பாரி வைப்பார்கள் அதாவது அரசு படைகளின் காலில் விடும் நேரத்தில் மீடியாக்களில் பெண்களை கற்பழிக்கிறார்கள் குழந்தைகள் சாகின்றன என்று பக்கவான கதை திறக்கதை வசனத்துடன் ரிலீஸ் செய்து தப்பிப்பார்கள் காஷ்மீரில் தீவிரவாதிகள் அப்பாவி இந்து பண்டிட் பெண்களையும் குழந்தைகளையும் நிற்க வைத்து சுட்டது பற்றி எந்த நாயும் வாயை திறக்காது ஆனால் இந்திய ராணுவம் தீவிரவாதிகளை வேட்டையாடும் போது மட்டும் குழந்தைகள் பெண்கள் படங்களை போட்டு வாய்க்கிலேயே பேசுவார்கள் பர்மாவில் ரோஹிங்கிய தீவிரவாதிகள் நிராயுத பாணி மக்களை குடும்பத்தோடு பெண்கள் குழந்தைகளை வாழால் அறுத்து கொன்றபோது அவர்களுக்கு குழந்தைகள் மனிதர்களாக தெரியவில்லை பர்மா இராணுவம் களமிறங்கி விரட்டி அடித்ததும் படகில் இருக்கும் பெண்கள் குழந்தைகளை படமாக எடுத்து போட்டு அகதிகளாக அடைக்கலம் கோரினர் சிரியாவிலும் இதே கதைதான் யாசிதி பெண்களை தெருவில் நிறுத்தி ஏலம் போடும் போதும் குழந்தைகளை கும்பலாக நிறுத்தி கொளுத்தி கொன்ற போதும் அது தவறாக தெரியவில்லை சிறிய இராணுவம் நடவடிக்கை எடுத்ததும் படகுகளில் தப்பியோடி அடைக்கலம் கேட்க படகு கவிழ்ந்து செத்த குழந்தைகளையும் பெண்களையும் படமாக்கி வெளியிட்டனர் பெண்கள் மற்றும் குழந்தைகளை முன்னிறுத்தி அரசியல் செய்வது ஒரு கேடு கட்ட ராஜதந்திரம் புரட்சி போராட்டம் என்று கிளம்பி தோல்வியின் விளிம்பில் கடைசியில் வேறு வழி இல்லாமல் மக்களின் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அரசு இயந்திரத்தை நிர்பந்திக்கும் ஒரு உளவியல் ரீதியான போர் இது இந்த டெக்னிக்கை தான் இந்திய தேச விரோதிகள் கையில் எடுத்துள்ளனர் அதன் விளைவுதான் லூயிஸ் சோபியா என்ற பெண் விமானத்தில் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தது தமிழக நிலவரத்தை கொஞ்சம் பார்த்தால் நான் சொல்வது புரியும் இந்தியாவை பற்றி பெண்ணியவாதிகள் குற்றச்சாட்டு என்ன பெண்களுக்கு இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை என்பதுதான் இதை சொல்லியே பல பெண்கள் வயிறு வளர்த்து வருகிறார்கள் மதுக்கடைகளை மூட விமானத்தில் பறந்து பறந்து சென்று போராட்டம் நடத்தும் நந்தினி நக்சலைட் வளர்மதி போன்றோர் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத தேசத்தில் எப்படி வாழ்கின்றனர் பல முறை கைது செய்து சிறை சென்ற இவர்கள் எந்த தைரியத்தில் இருக்கின்றனர் பாதுகாப்பில்லாத எனில் பிரதமரையே அவதூறாக பேசும் இவர்கள் காவல் நிலையங்களிலும் சிறைகளிலும் எத்தனை முறை கற்பழிக்கப்பட்டனர் யாராவது சிந்தித்தது உண்டா குழந்தைகள் பெண்கள் என்றால் எந்த விதமான எதிர்கேள்வி கேட்காமல் மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு வீதிக்கு வருவார்கள் எதிர்கேள்வி கேட்காமல் நம்புவார்கள் என்பதால் இந்த தொழில்நுட்பத்தை இப்போது கையில் எடுத்துள்ளனர் நீட் தேர்வு தற்கொலை அனிதாவிற்கு சிலை வைத்து அதை மீடியாக்களில் டாக்டர் அனிதா என்று சொல்லி ஒளிபரப்புவதும் பெண்ணிற்கு அநீதி என்று அரசுக்கு எதிராக மக்கள் கொதிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம்தான் நந்தினி வளர்மதி ஜூலி போன்ற புது புது ஐட்டங்களின் வரிசையில் லூயிஸ் சோவியாவை களம் இறக்கிவிட்டுள்ளனர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த அந்த குடும்பம் இப்போது தங்களை தலித்தென்று புகார் மனு கொடுத்துள்ளது விமானத்தில் ஏற்பட்ட இரு தரப்பு பிரச்சனைக்கும் சாதி மதத்திற்கும் என்ன சம்பந்தம் பெண் தலித்தென்று இரட்டை அடையாளத்துடன் பெண்களுக்கும் தலித்துகளுக்கும் எதிராக அரசு செயல்படுகின்றது என்று மக்களை திசை திருப்புவதற்கான திட்டமிடல் இது வளைகுடா போரின் போது இங்கிலாந்து பிரதமர் மார்கரெட் தாட்சர் ஈராக் அதிபர் சதாம் ஹுசேனுக்கு சொன்ன வார்த்தைகள் மிகவும் புகழ் பெற்றது தோல்வியாளர்களின் கடைசி மறைவிடம் பெண்களின் ஆடைகள் என்பதுதான் அது தோல்வியின் விளிம்பில் உள்ள பன்றிகள் இப்போது பெண்களின் ஆடைகளுக்குள் மறைந்து ஊழையிடுகிறார்கள் இது இத்தோடு முடியப் போவதில்லை இன்னும் நிறைய பெண்கள் குழந்தைகளை தங்கள் சுயநலத்திற்காக முன்னிறுத்தி காவு வாங்குவார்கள் தெளிவாக சிந்தித்து இது போன்ற பிரிவினைவாதிகளை சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைப்பது பாரத தேசத்தின் பிள்ளைகளான நமது கடமையாகும் நன்றி